ஹே காய்ஸ், நாங்கள் காம்படிஷன் பண்ண வ்ளாக் தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் மார்னிங் 3:30 வேக்கப் ஆகி 5:30 கிளம்பி காலேஜுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து மதுரை ஃபாத்திமா காலேஜில் காம்படிஷன்ஸ், அதுக்காக போனோம். நாங்கள் வேனில் போகும்போதே வேன் ஃபீஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தோம். தென் அந்த ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் என்னோடய ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட்டாக இருந்தனால நான் மேக்கப் பண்ணிகிட்டே தான் ஃபுல்லாக போனேன், என்ஜாய் பண்ண முடியலை. எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியே 1 hour மேலே ஆகிட்டு மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் அந்த காலேஜ் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ வேன்லேருந்து மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா கண்டிப்பாக சைன் போட்டே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க. பாதி மேக்கப்போட எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருந்தேன். எல்லோரும் என்னடா ஏலியன் மாதிரி என்னை ஒரு வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் சைன் போட்டதுக்கப்புறமா லாட் நம்பர் எடுத்தோம்னா எங்களுக்கு 4 வந்துச்சு. ஸோ தென் வென்யூ எல்லாமே அதிலே கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. தென் லஞ்ச் டோக்கனுமே கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். தென் என்ன காலேஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு அக்காவை கைட் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சாங்க எங்களுக்கு ரூம் காட்டுறதுக்காக. ஸோ அந்த அக்காவுமே ஒரு கிளாஸ் ரூம் காட்டினாங்க. ஸோ அதான் எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் கிளாஸ் ரூம் பார்க்க வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது, பட் நீட்டாகவும் இருந்தது. நாங்கள் 30 பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டே போயிருந்தோம். எல்லாருக்குமே இந்த ரூம் தான். நான் இவ்வளோ நேரம் அலைஞ்சதில் என்னோடய மேக்கப் எல்லாமே கலைஞ்சிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து மேக்கப் போட ஆரம்பித்து அந்த ஸ்பேஸ்க்கு போயாச்சு. எங்களுக்கு ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. Not for us. She always you only dancing. The prizes ella ungalukke kuduthiralam nenikire. Sir, move move. தென் நாங்களும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணணும். ரூமில் போய் மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட போகலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ லஞ்ச் வந்து மெயின் ஆடிட்டோரியமுக்கு பேக் சைட் தான் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு எல்லாருக்கும் ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டைனிங் ஹாலில் தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்பீஷியஸாகவே தான் இருந்தது. நாங்கள் 200 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணியிருக்கோமே, சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்கன்னு சொல்லி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். பட் அவங்க சிக்கன் பிரியாணி கொடுக்கலனாலும் மஷ்ரூம் பிரியாணியாச்சும் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து கர்ட் ரைஸ், பிரெட், அல்வா, சம்பல், மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் அப்புறம் எல்லாமே வச்சுருந்தாங்க. தென் என்னடா வீடியோவில் இன்னொரு ஹேண்டை தெரியுதுன்னு பார்க்காதீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் யூடியூப் சேனல் வச்சுருக்கா, சந்தியா ஃப்ரெண்ட் தூத்துக்குடி, அவளையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கோர் போர்ட் கிட்டே போய் பார்க்கும்போது நாங்கள் 3rd prize வாங்கியிருந்தோம். நான் ஆன் ஸ்பாட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 3 பேர் ஒரே மாதிரி அவங்க போடுற சாங்க்கு ஏற்ற மாதிரி ஆடணும். பட் லாஸ்ட் மினிட்ல என் கூட ஆடுற பொண்ணு பஸ்லேருந்து கீழே விழுந்து ஹேண்ட் அவளுக்கு ஃப்ராக்சர் ஆகிட்டு, ஸோ அவளால் வர முடியல. 2 பேர் ஆடலாமான்னு கேட்டதுக்கு அவங்க கண்டிப்பாக 3 members தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு டான்ஸில் இருக்க பொண்ணை என்னோடய டான்ஸை கூப்பிட்டு எப்படியோ நாங்கள் 3 பேரும் மேனேஜ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். 1st prize வாங்க முடியலன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணி வந்து இந்த சிச்சுவேஷன் நம்ம மேனேஜ் பண்ணி ஆடி 3rd prize வாங்கியிருக்கோன்னு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. தென் நாங்கள் சேல்ஸ் டேயுமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா திங்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப சீப்பாக இருந்தது. இந்த மாதிரி எவ்வளோ சீப்பாக எங்கேயுமே கிடைக்காதுன்னு தோணுச்சு. நாங்களுமே நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமே, நீங்கள் வந்தால் எல்லாமே சூப்பராக இருந்தது. இவங்க இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சுருக்காங்க, தூரி ஹை ஸ்கின் ஹேர். ஸோ மறக்காமல் இவங்களை செக் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது, எல்லாமே ஹர்பல் மட்டும்தான். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் 3:30 கிட்டே வேலிடக்ஷனுக்காக எங்கள் ஆடிட்டோரியம் கூப்பிட்டு விட்டாங்க. நாங்களும் ஆடிட்டோரியம் வந்துட்டோம். தென் ஃபாட்டிமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. That brightens the minds of the student with education. With great pride, I welcome all
நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் பார்ட் டூ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.